கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 296 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட குடிநீர் அபிவிருத்தி திட்டம் வரும் டிசம்பர் மாதம் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்த நிலையில் அங்கு நடைபெறும் பணிகளை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். அத்தோடு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கோட்டை முதல் குமரி வரை சீரான வளர்ச்சியையும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திடவும் வகையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் இணைந்து கூட்டம் நடத்தி அதற்கான மண் வந்து போதிய அளவில் வழங்கப்பட்டு வருகிறார். எந்த கையும் இல்லை.